ஒரு கோபுர உச்சியின் மீது 5 மீட்டர் உயரமுள்ள கம்பம் பொருத்தி வைக்கப்பட்டுள்ளது. தரையில் உள்ள ஏ என்ற புள்ளியிலிருந்து கம்பத்தின் உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்திலும், கோபுரத்தின் உச்சியிலிருந்து ஏ என்ற புள்ளியை 45 டிகிரி இறக்க கோணத்திலும் பார்த்தால் கோபுரத்தின் உயரத்தை காண்க. ஃபஸ்ட்டு பட வரைவோம். இது வந்து தரமட்டம்னு எடுத்துக்குவோம். இதில் வந்துட்டு ஒரு கோபுரம் இருக்குது, அந்த கோபுரத்துக்கு மேலேயே ஒரு கம்பி இருக்குது. அந்த கம்பம் வந்துட்டு 5 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. தரையோட ஒரு பாயிண்ட்டு இது ஏன்னு எடுத்துக்குவோம். இந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த கம்பத்தோட உச்சியை வந்து ஏற்ற கோணத்தில் இப்படி பார்க்குறாங்க. அப்போ இப்படி ஒரு லைனு, இது வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோபுரத்தோட உச்சியிலேருந்து உக்காந்துக்கிட்டு இந்த ஏங்கிற பாயிண்ட்டை பார்க்குறாங்க. அது வந்து இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க. அப்போ ரெஃபரன்ஸ் லைன் இப்படி எடுத்துக்குவோம். இறக்க கோணங்கிறனால இப்படி வரும். அப்போ இங்கேருந்து இந்த இடத்த பார்க்கையில் இப்படி லைன் வரும். இது வந்து 45 டிகிரின்னு வரும். இதோட ஒன்று விட்ட கோணம் வந்து இங்கே இருக்குது. அப்போ இதுவும் 45 டிகிரி வரும். இது ஏ, இது பி, இது சி, இது வந்து டின்னு எடுத்துக்குவோம். இந்த கோபுரத்தோட உயரம் என்னன்னு சம்மில் கேட்டிருக்காங்க. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதிலேருந்து இதுவரையிலும் நம்ம எக்ஸ்னு எடுத்துக்குவோம், இதையும் இதையும் ஒய்னு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஏபிசி இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுவோம். ட்ரையாங்கிள் ஏபிசி அதில் வந்துட்டு எதிர்ப்பக்கம் அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க. அதை ரிலேட்டடாக வச்சு வர ஃபார்முலா வந்து டேன் தீட்டா. அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் வந்து சிபி, அடிப்பக்கம் வந்து ஏபி, தீட்டா வந்து 45 டிகிரி. அப்போ டேன் 45 ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் வந்து எக்ஸு, அடிப்பக்கம் வந்து ஒய்யு. இதில் இருந்து டேன் 45 டிகிரியோட வேல்யூ வந்து நமக்கு 1னு தெரியும். அப்போ நம்ம 1/1 எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு இந்த எக்ஸ் பை ஒய் அப்படியே இங்கே வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு வரும். அடுத்தது வந்து ட்ரையாங்கிள் ஏபிடி, இதை எடுத்துக்குவோம். இதில் வந்துட்டு எக்ஸு கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ ஆப்போசிட்டு அட்ஜசன்ட் சைடு, இதை வச்சு வர ஃபார்முலா வந்து டேன் தீட்டா. டேன் தீட்டா ஆப்போசிட் வந்து பிடி டிவைடட் பை அட்ஜசன்ட் வந்து ஏபி. இதில் வந்து தீட்டாவோட வேல்யூ வந்து 60 டிகிரி. அப்போ டேர்ன் 60 டிகிரி ஈக்குவல் டு பிடியோட வேல்யூ வந்து 5 + x வரும். அடிப்பக்கம் வந்து ஒய், ஒய்னு எடுத்துக்குவோம். டேர்ன் 60 டிகிரியோட வேல்யூ வந்து நமக்கு √3னு தெரியும். √3 / 1 நம்ம வச்சுக்குவோம். இந்த வேல்யூ இந்த சைடு அப்படியே வச்சுக்குவோம். 5 + x / y. இப்போ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ √3 × y √3 y வரும். ஈக்குவல் டு 1 × 1 = 5 + 1 × x = x வரும். இந்த ஒய்யை வந்து எக்ஸ்னு நான் எடுத்துக்கிறேன் இந்த ஈக்குவேஷன்லேருந்து. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா √3 x வரும். இந்த ஈக்குவேஷன்லேருந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 5 + x. எதனால் நான் இப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இந்த இடத்துல கண்டுபிடிக்க வேண்டியது வந்து எக்ஸு, அதனால் ஃபுல்லுமே எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். இதிலிருந்து எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். √3 x இந்த சைடு ப்ளஸில் இருக்குது, இங்கிட்ட வரையில் மைனஸ் ஆயிரும். ஈக்குவல் டு 5. இதில் வந்துட்டு எக்ஸை வந்து காமனாக எடுக்கலாம். அப்படி காமனாக எடுத்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் √3 - 1 = 5 வரும். அப்போ இதிலிருந்து எக்ஸு கண்டுபிடிச்சோம்னா 5 / √3 - 1 வரும். இதுக்கு வந்து நம்ம காஞ்சுகேட் எடுக்கணும். அப்படி காஞ்சுகேட் எடுத்தோம்னா √3 + 1 இது வந்து
ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலாவெலாம் இருக்குது. அப்போ வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும். இந்த சைடு அப்படியே வச்சுக்கோம், ஃபைவ் இன்ட்டு ரூட் த்ரீ பிளஸ் ஒன்று டிவைடட் பை ரூட் த்ரீ ஸ்கொயர். ரூட் த்ரீயை ஸ்கொயர் பண்ணோம்னா த்ரீனு வரும், மைனஸ் ஒன் ஸ்கொயர், அப்போ மைனஸ் ஒன்றுன்னு வரும். அடுத்த ஸ்டெப்பு அஞ்சு, ரூட் த்ரீக்கு பதிலாக 1.732 எடுத்துக்குவோம், ப்ளஸ் ஒன்று. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா ரெண்டுன்னு வரும். அடுத்த ஸ்டெப்பு இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபைவ் இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2.732 டிவைடட் பை டூன்னு வரும். அடுத்து இது ரெண்டையும் அடிக்கலாம் ரெண்டாவது வாய்ப்பாடில், ஓ ரெண்டு ரெண்டு மூவி ரெண்டு ஆறு மிச்சம் ஒன்று இருக்கும், ஆறு ரெண்டு பன்னெண்டு மிச்சம் ஒன்று, ஆறு ரெண்டு பன்னெண்டு. இப்போ அஞ்சையும் 1.366 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து 6.83 மீட்டர்னு வரும். எக்ஸோட வேல்யூ வந்து 6.83 மீட்டர். இதுதான் இந்த கோபுரத்தோட உயரம்.